நான் எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக வந்து நிறைய வேலைகள் பார்ட் டைமாக செஞ்சு ஓரளவு நான் வந்து காசு சேர்த்துட்டேன் ஏன்னா அக்காவோட மேரேஜ் வந்து அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல தான் ஏன்னா அக்கா வந்து லவ் பண்ணதுனால வந்து அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க சொந்தக்காரவங்களிலே வந்து ஒருத்தர் எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ்லேயும் ஒருத்தர் வந்து நல்ல வேலையில் இருக்காரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அக்கா வந்து அவள் வேலை பார்த்த இடத்துல வந்து இது மாதிரி விரும்புனதுனால வேற வழி இல்லை நாலு வருஷமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவரும் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் அக்கா கம்பெனியோட ஒரு பிரான்ச்சில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் வேற வழி இல்லாததுனால அக்கா விரும்பிட்டா அப்படிங்கிறதுனால அவங்க வீட்லேயும் வந்து பேசுனாங்க இது மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனதுனால வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்காவும் வந்து விருப்பமாக இருந்ததுனால சரின்ட்டு நாங்கள் பண்ணணும் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் டைம் கேட்டிருந்தது ஒரு ஏழு எட்டு மாதம் ஆணிச்சு அதுக்குள்ளேயே வந்து நான் வேலை பார்த்தது அதுக்கப்புறம் முதலாளி காசு தரேன்னு சொன்னார் அதெல்லாம் சரி போட்டு அடித்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச போகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் போகட்டும்ப்பா ஏன்னா வந்து எங்கள் பையனோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வெளியூருக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது இப்போக்கி கல்யாண வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை அதனால ஒரு நாலஞ்சு மாதம் வந்து அவர் கொஞ்சம் வந்து சரியாகி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க அம்மா வந்து உடனே வந்து அக்கா கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீயா தேடி போனது இப்போ என்ன அவங்க தானே வந்து கேட்டாங்க கல்யாணம் வச்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னு அவசரப்படுத்தினாங்க இப்போ நம்ம வந்து எல்லாம் பணம்லாம் சேர்த்து உன் தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி நான் சீட்டு போட்டு எல்லாம் பண்ணி இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கப்போ இப்போ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது சரின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி மனசு வந்து கவலையாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு சரி பார்ப்போம் ஏதா இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அம்மா கிட்டே நான் எடுத்து சொன்னேன் எங்கள் அக்காவும் ரொம்ப ஒரு மாதிரி கவலைப்பட்டு பேசினுச்சு நான் என்னடா பண்ணுறது அவர் அப்பாவுக்கு வந்து திடீர்னு உடம்புடையாமல் போயிடுச்சு அவங்க வந்து வெளியூரில் கொண்டு வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு என் நிலமையிலேருந்து யோசிச்சுப்பார் அவர் வந்து என்னைகிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவர் ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறாரு எனக்கும் நம்ம கல்யாணம் இப்போ நடக்கும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி திடீர்னு அப்பாவுக்கு ஆகணும்னு நான் நினைக்கல அம்மா கிட்ட இப்போ போயிட்டு இந்த கல்யாணத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் போகணும்ப்பா அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அவரை அப்படி நம்ம வச்சுட்டு கல்யாணம் பண்ணோன்னா வீட்டில் வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அம்மா என்கிட்ட ஒரு மாதிரி கவலையா சொல்றாங்க நான் இப்ப போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அப்பாவோட இப்படி இருக்கிற நிலமையோட உனக்கு கல்யாணம் முக்கியமா இருக்கா ஒரு நாலஞ்சு மாசம் கூட உன்னால் வெயிட் பண்ண முடியாதா ட்ரீட்மெண்ட் தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட எல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க தேவையில்லாத இது அதுக்கப்புறம் உங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் வந்து நீ இருக்கும் சொல்லிட்டு அவரும் வந்து அடிச்சு பேசினாரு எனக்கு அவர் சொன்னது ஒரு நியாயமான காரணமா இருந்துச்சு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து இது பண்ணலாம் வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாதுனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க நான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டயும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் அக்காவும் என்கிட்ட அதான் சொன்னான் நாளைக்கு போயிட்டு நான் இங்கே இப்போ கல்யாணம் ஆகி போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி உட முடியாததோட இந்த பொண்ணுக்கு கல்யாணம் தான் இது முக்கியமாக இருக்குது இப்போயே எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சுருவாங்க ஏற்கனவே லவ் மேரேஜுங்கிறதுனால நம்ம வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாண்டா இருக்கணும் பொறுத்தது தான் பொறுத்துட்டோம் ஒரு நாலஞ்சு மாதம் தானே நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்கா வந்து என்கிட்ட பேசினுச்சு அம்மா என்னோட பேச மாட்டேங்குது நீ என்னன்னு சொல்லி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மா கிட்டே போயிட்டு எவா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அழைச்சிட்டு போனேன் அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு ரெண்டு மூணு தெரு தள்ளி வந்து ஒரு கோவில் வந்து அம்மா எப்போதும் அந்த இதுக்கு தான் போவாங்க அங்கே அழைச்சிட்டு போய் பேசினா தான் அம்மாவுக்கு கொஞ்சம் புரியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அங்கே அழைச்சிட்டு போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அம்மாவை வாமா அப்படின்னு சொன்னேன் எங்கடா ஏன்டா கூப்பிட்ற அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை சும்மா அந்த அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து அப்புறம் கோயிலுக்குள்ளே நானும் அம்மாவும் போயிட்டு கொஞ்சம் நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்ததுக்கப்புறம் வந்து அம்மா ஏன் பார்த்துட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தடா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா ஏதாச்சும் அப்படின்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா நார்மலாக ஒரு விஷயம் தான் நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான் இது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு வீணாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நீ வந்து என்ன சண்டை போடாமல் நார்மலாக வந்து இருமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லுடா ஏதா இருந்தாலும் சொல் ஏதா இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன் நீ வந்து இப்போ கோவப்படுறம்மா அக்கா விஷயத்தில் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ வந்து யோசிச்சு பாருமா எதாக இருந்தாலும் ஏன்னா வந்து அவங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சொன்னாங்க தான் அவசரப்படுத்தினாங்க இருந்தாலும் இப்போ அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஓட முடியாமல் போயிடுச்சு நாளைக்கே நம்ம அக்கா இப்போ கல்யாணம் பண்ணி அவங்கள வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அவசரமாக இது பண்ணதுனால தான் ட்ரீட்மெண்ட் பார்க்காம போயிட்டோம் ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருந்ததுனால தான் இந்த பொண்ணுக்கு என்ன வீட்டுக்காரக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி அப்படின்ட்டு அக்கா மேல கோவப்படுவாங்கம்மா நாளைக்கு அக்கா வந்து அவங்க ஏத்துக்காததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க குடும்பத்துக்குள்ள நாளைக்கு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தும் ஒரு நிம்மதி இருக்காது நம்ம பொறுத்ததுதான் பொறுத்துட்டோம் இன்னொரு நாலஞ்சு மாதம் தானேம்மா சமாளிப்போமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அம்மாவும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க நீயே கொஞ்சம் யோசிச்சு வருமா நமக்கே நானே இப்போ ஒரு பொண்ணை இது பண்ணுறேன் நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீ வந்து சம்மதிப்பியா அது மாதிரி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவியா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே நீ சொல்லுவேன் நமக்கு ஒரு நாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நாயம்னு சொல்லக்கூடாது நாளைக்கு வந்து நம்மளால அவங்க வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா அதனால் நீ வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணிட்டோம் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தானே போயிட்டு போகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளும் இன்னும் கொஞ்சம் காசுன்னு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா வீடெல்லாம் நம்ம கொஞ்சம் சீர் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம் கல்யாணத்துக்குள்ளே ஏன்னா இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது மேலே வந்து சவரெலாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோன்னா வர்றவங்க போகிறவங்கலாம் வந்து தங்குறதுக்கு ஒரு ரூம் மாதிரி சைடில் எடுத்துருவோம் ஏன்னா அக்காலாம் கல்யாணம் வந்துச்சுன்னா தங்குறது பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ரூமெல்லாம் எடுத்து கொஞ்சம் வீட்டையும் வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த டைம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நீ எதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு அக்கா வந்து வீணா நீ சண்டை போடாத அக்கா ஏற்கனவே வந்து மன கஷ்டத்தில் இருக்குது விரும்பியும் நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கை எப்படி இருக்கே இது மாதிரியெல்லாம் உடம்புடாமல் இருக்குதுன்னு அவளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அக்கா பல குழப்பத்தில் இருக்குது நீ தான் ஆறுதல் சொல்லணும் அக்காவுக்கு அதை விட்டுட்டு நீயே வந்து திரும்ப திரும்ப அதை திட்டிகிட்டு இருந்தேன்னா என்னம்மா கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பாருமா நீ தான் அந்த நேரத்தில் அக்காவுக்கு வந்து துணையாக இருக்கணும் நம்ம தான் ஆறுதலாக பேசணும் பண்ணணும் நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நீ புரிஞ்சுக்க நான் தானே கஷ்டப்படுறேன் வேலை பார்த்தேன் உனக்கே தெரியும் ஏழு எட்டு மாசமாக நான் நான் வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் வர்றதே மூணு நாலு மணி நேரம் தான் தூங்குவேன் வந்துட்டு கூட இல்லாமலாம் வேலை பார்த்தேன் எதுக்காக அக்காவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா நம்மளை சேர்ந்தவங்களாம் ஒன்றும் சரியாக இல்லை நமக்கு ஏறும் உதவி பண்ணுறதுக்கு இல்லைங்கிறதுனால தானே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இனி இப்போ இந்த லாஸ்ட் நிமிஷத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை என்னென்னா நம்ம சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை போல இருக்குது ஏதோ இது அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஏதாச்சும் கதையை கட்டி விட்ருவாங்க அதெல்லாம் யோசிக்கிட்டு தான் வந்து நான் வந்து பொறுமையாக இது பண்ணுறேன் அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு பாரு வெளியில் உள்ளவங்கலேயோ பக்கத்து வீட்லேயோ யாருக்கிட்டையும் நீ சொல்கிற வில வச்சுக்காத அது அப்படியே வந்து நம்ம சொந்தக்காரவங்களுக்கு அப்பாவோட அண்ணனுக்கு அப்புறம் வந்து உன்னோட அக்காவுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் போகும் பக்கத்து வீட்டில் அந்த மல்லிகை அக்காட்டையெல்லாம் வந்து நீ பேசிக்கிட்டு இருக்காத அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசினான்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்க கிட்டே எல்லாம் சொல்லுவாங்க நானே ஒன்னுகிட்ட சொல்லலை தெரியனால அவங்கள வந்து ரெண்டு மூணு தடவை வந்து நான் வந்து நம்ம பெரியப்பாவோட வீட்டுக்கிட்ட வந்து நானே பார்த்துருக்கேன் வேலைக்கு போகிறப்போ வந்து நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் பேசிகிட்டுலாம் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு எதுக்காக சர்வீஸ்க்கு போனப்போ நான் பார்த்துருக்கேம்மா நான் அதெல்லாம் சொன்னது கிடையாது இவங்க இங்கே உள்ள விஷயத்த அப்படியே போய் அவங்கள்ட்ட சொல்கிறது அவங்களுக்கு அது மூலியமாக தான் வந்து நம்ம வீட்டில் இந்த நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுது அதனால நீ நல்லவங்க நினச்ச அவங்ககிட்ட எல்லாத்தையும் நீ ஒளரி கொட்டாத இன்னும் வந்து நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த நமக்குள்ளேயே முடிச்சுக்க பாரு இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காத நீ அக்கா வந்து நல்லபடியாக நடந்துக்கம்மா அவங்க இருக்கிறதுன்னு ஒரு நாலஞ்சு மாதம் தான் நம்ம வீட்டில் இருப்பா அப்புறம் கல்யாணம் ஆகி போயிட்டா எப்போயாச்சும் தான் நம்ம வீட்டுக்கு வரப்போறா இல்லை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு செய் அது மாதிரி பண்ணுமா ஏதா இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும் எனக்கு இருக்கிற ஒரு பொறுமை கூட உனக்கு இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அம்மா அவங்களோட தவிர உணர்ந்தாங்க ஆமாண்டா நீ சொல்கிறது ரைட்டு தானே நான் எல்லாரையும் நல்லவங்க நினச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுனா தான் இப்போ அது வீட்டில் பிரச்சனை காரணம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா என்னோட பேச மாட்டேங்குது நீ என்னென்ன சொல்லி பேசுகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மா கிட்டே போய்ட்டு இங்கே வாமா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அழைச்சிட்டு போனேன் அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி வந்து ஒரு கோவில் வந்து அம்மா எப்போதும் அந்த இதுக்கு தான் போவாங்க அங்கே அழைச்சிட்டு போய் பேசினா தான் அம்மாவுக்கு கொஞ்சம் புரியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அங்கே அழைச்சிட்டு போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அம்மாவை வாமா அப்படின்னு சொன்னேன் எங்கடா ஏன்டா கூப்பிட்றேன் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை சும்மா அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போனேன்